பிஏ முடிச்சுட்டு நான் அடுத்து என்ன பண்ணணும், எம்ஏ படிக்கலாமா, ஜாப் போகலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேட் எக்ஸாம் மூலமாக வந்துட்டு லைக் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அது மூலமாக எம்டெக்கு நம்ம வந்து எம்இ அந்த மாதிரி என்ன கோர்ஸ் வேணுமோ அது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கேட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் நம்ம நல்ல ஸ்கோர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜாபோட எம்டெக் பண்ணிக்கலாம். இல்லை ஹையர் ஸ்டடிஸ் பிஹெச்டிஸ் அந்த மாதிரி படிக்கணும்னாலும் நம்ம அந்த கேட் எக்ஸாம் மூலமாக போகலாம். ஸோ இப்போ வந்து அந்த கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பானதாக இருக்குது. ஸோ நம்ம கிளியர் பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கோம். நிறையா கோர்சஸ் எஜுகேஷன் கோர்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பேமெண்ட்டில் தான். ஆனால் நீங்கள் ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படிக்கிறதுனால நம்ம வந்து எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண முடியும். அது போக வந்துட்டு நமக்கு லைஃப் வந்து செட்டில்டான ஒரு பிளேஸ்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்போடு நம்ம போவோம். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீட் எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்படி கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம். அந்த மாதிரி இப்போ வந்து எம்டெக்கு கேட்லாம் வந்து என்ட்ரன்ஸுக்கு நிறையா ஏசிஇ அன் அகாடமி இந்த மாதிரி நிறையா என்ட்ரன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அன் அகாடமின்றது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணலாம். பண்ணிங்கன்னா அதில் வந்து நீங்கள் படிக்கலாம். 1 இயர் கோர்ஸ் மாதிரி எடுத்து நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் போயே கூட அந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் காலேஜஸில் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் நல்ல ஸ்கோர் எடுத்து டாப்பாக வர்றதுக்கும் வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதில் போய் நிறைய பேர் வந்து டாப் கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் வந்துட்டு யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து கீழே உங்களுக்கு வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், உங்களுக்கு வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் பே பண்ணுறதுல. இல்லை இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சிங்கனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அன் அகாடமி ஆப் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அது எல்லோரும் ரெஃபர் பண்ணி பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. அப்புறம் வேறு ஏதோ வீடியோஸ் லெக்சரர்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நான் எல்லாமே அப்லோட் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணலாம், இல்லாட்டினா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் லிஸனிங் மை வீடியோஸ் அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.